நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கும் கஷ்டம் நல்லாவே புரியுது, ஆனால் நான் மட்டும் இல்லை, என்னை மாதிரி நிறைய பேர் வந்து உனக்கு உன் மேலே அன்பாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்போ நீ என்ன பண்ணு, போயிட்டு கதவை தரப்போ வெளியில் போலீஸ் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ வந்து நிறைய ஆஃப்லைன் கவுன்சிலிங் சென்டர்ஸ் இருக்குது, நீ அங்கே போய் கவுன்சில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணும் வந்து அமைதியாக கதவை திறக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை காமிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த பொண்ணை காப்பாற்றிட்ட மாதிரி ஒரு நல்ல திருப்தி கிடைக்குது. அது எப்படி காமிக்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு ஸ்டார்டிங்கில் வந்து மேலே குதிக்க போயிருப்பா இல்லையா, அந்த இடத்துலேருந்து நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு கையை கொடுத்து காப்பாற்றுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து இப்போ வந்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே இந்த டைரக்டர்ஸ் இந்த ஏஐயை கொண்டு வரணும்னு பேசினவங்கலாம் பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்கிட்ட நீங்கள் எதனா க்வெஸ்சன் கேட்குறது தான் கேட்கலாம் அப்படின்றாங்க. ஸ்டில் வந்து ஏஐயை தான் கொண்டு வரணும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ஏஐயால் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது, இதுக்கு வந்து ரொம்பவே நம்ம எமோஷன் வந்து கண்டிப்பாக காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற டைரக்டர் சொல்கிறாங்க, இப்போ வந்து ஏஐ வந்துருச்சுன்னா 40 நிமிஷம் ஆகுது நீங்கள் ஒரு கால் எடுக்கிறதுக்கு. ஏஐ வந்து டக்குன்னு எடுக்கும், அது மட்டும் இல்லை மனுஷங்க வந்து சென்ஸ் மூலியமாக தான், அதாவது இயரிங் சென்ஸ் மூலியமாக தான் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனால் ஏஐ வந்து விஷுவல் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த பொண்ணை வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, 1, 2, 3 அப்படின்னு என்ன சொல்லியிருப்பாங்க, அது ரீசன் கேட்குறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம மேத்தமெட்டிக்ஸ் பண்ணும்போது அது நம்மளுடைய எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுமா. ஸோ நம்ம கவுண்ட் பண்ணும்போது நம்ம எமோஷன்ஸ் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த பொண்ணை வந்து என்ன சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் எப்படி வந்து அந்த பொண்ணு ஸ்கூலில் தான் இருக்கான்னு கண்டுபிடி. ஸ்கூல் பெல் சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அவர் அந்த ரெக்கார்டிங் எடுத்து கேட்டு பார்ப்பாரு, அதில் எந்த சவுண்டும் இருக்காது. உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அட்வான்ஸ் ஹியரிங் சென்ஸ் இருக்கும், அவங்களால ரொம்ப மைன்யூட்டான விஷயங்களை கூட வந்து கேட்க முடியும், அதை வந்து ஞாபகப்படுத்தி அவங்க வந்து சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்படி தான் அவங்க வந்து சைக்காலஜிக்கலாக கவுன்சிலராக இருப்பாங்க. ஸோ உடனே இவங்க வந்துட்டு அவர் என்ன தான் இருந்தாலும் ஏஐ தான் கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரியே பேசிகிட்டு இருப்பார். நம்ம ஹீரோயினா நீ என்ன வேணால் பண்ணிக்கையான்ற மாதிரி கிளம்பி போயிட்டே இருப்பாங்க.